வணக்கம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு வரலாற்றை உருவாக்குகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்று அறிஞர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் தலை சிறந்த மனிதன் அப்படிங்கிறவன் யார் யார்னா, யார் ஒருவன் வரலாற்றை எழுதுகிறானோ அவன் தான் தலை சிறந்த மனிதன் சொல்லி ஆஸ்கர் வைல்டு சொல்லுவார். அப்போது இங்கே இருக்கிற புத்தகங்கள் ஒவ்வொன்றும் வந்து தலை சிறந்த மனிதர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள்னு நான் பார்க்குறேன். அது ஒவ்வொன்றும் ஒரு வரலாற்றையும் ஒரு நீட்சியையும், ஒரு பண்பாட்டுடைய நீட்சியும் இங்கே பேசுது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த புத்தக கண்காட்சி வந்து, சென்னையில் நடக்கிற இந்த புத்தக கண்காட்சி மிக முக்கியமான ஒரு கண்காட்சியாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவிலான கூட்டம், குறிப்பாக குழந்தைகள் நிறைய பேர் வந்துட்டு புத்தகங்கள் தேடுறது வந்து ரொம்ப மனதுக்கு இதமாக இருக்குது. நிறைய புத்தகங்களை வந்துட்டு, நிறைய அரிய புத்தகங்களை வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா வராங்க, சமையல் குறிப்பு வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப வரலாற்று ஆவணங்களையும் தேடி தேடி இயற்கை சார்ந்த புத்தகங்களையும் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது முக்கியமான செய்தி. அதில் இரண்டு பதிப்பகங்களை வந்து நான் முக்கியமாக பார்க்குறேன். ஒன்று பூவலகு, இன்னொன்று இயல்வகை பதிப்பகம். இயல்வகை பதிப்பகத்தில் நான் சில புத்தகங்களை இங்கே பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம பசங்களுக்கு தொடர்ச்சியாக. ஒன்று ஏழாவது ஊழி, போ ஐங்கர் நேசன் எழுதின ஏழாவது ஊழி, சாளரம் பதிப்பகத்துடையது. அது இல்லாமல் மசானபு ஃபுகாகோ அவர்களுடைய இயற்கைக்கு திரும்பும் பாதை புத்தகத்தையும், ஒற்றை வைக்கோல் புரட்சியும் நம்ம தொடர்ச்சியாக வாசிப்புக்கு நம்ம பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இயல்வகை பதிப்பகத்தின் இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். குறிப்பாக புத்தக கண்காட்சிக்கு வாங்க, குழந்தைகளோடு வாங்க. அடுத்த தலைமுறைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டிகளை அறிமுகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக நம்ம பேச வேண்டிய புத்தகங்களில், இந்த புத்தக கண்காட்சியில் நாம் எடுக்க வேண்டிய புத்தகம் வந்து நீர் எழுத்து புத்தகம். ஐயா நக்கீரன் அவர்கள் எழுதின மிகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீர் வந்து நம்ம எழுத ரொம்ப எளிதாக கடந்து போயிடும். நீர் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மூன்று மாதத்துக்கு நம்மளோட பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்குது. சம்மர் வருதா, தண்ணி பிரச்சனை வருது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்குது. ஆனால் அந்த நீரை சுற்றி உலக அளவில் எவ்வளவு பெரிய வணிக ஆட்டம் நடக்குது அப்படிங்கிறது அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்துலேயும் எழுதுவார். நான் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட காலமே மூணு மாத காலம். ஒன்று ஒன்றுத்துக்கும் தரவுகளை பின்னோக்கி போய் சரியா சரியா சரியான்னு படிக்கும்போது 7 ஆண்டுகள் ஒரு மனுஷன் அதுக்காக உழைச்சி அந்த புத்தகத்தை வெளில கொண்டு வந்திருக்காருங்கிறது எளிதான விஷயம் இல்லைங்க. அப்படி ஒரு செறிவான ஒரு புத்தகம். புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு வெளில வரும்போது நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்குங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். அதுலேயும் குறிப்பாக மறைநீர் பற்றின அறிவு வந்துட்டு இந்தியர்களுக்கு ரொம்ப கம்மி, குறிப்பாக தமிழர்களுக்கு மிக மிக கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு பால் பாயிண்ட் பேனா வாங்குறேன். அந்த பால் பாயிண்ட் பேனாவுடைய காசு 5 ரூபா. அந்த 5 ரூபா காசுக்குள்ளார மறை நீருடைய விலை இருக்குது. அந்த பால் பாயிண்ட் பேனாவே தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நீரின் விலையும் இருக்குது அப்படிங்கிறது என்றைக்கு நான் உணர்றேனோ அன்றைக்கி தான் நீர் எவ்வளவு பெரிய வணிக பொருள், அந்த பொருளை எப்படி நான் பாதுகாக்கணும் என்னுடைய எதிர்கால சந்ததிக்காக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயங்களை வந்தாவது நம்ம இயற்கையில் ஃப்ரீயாக இலவசமாக பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். இலவசங்கள் குறித்து இங்கே மிகப்பெரிய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் எலெக்ஷன் வரதுனால. அப்படி ஃப்ரீயாக நமக்கு கிடைக்க வேண்டிய ரெண்டு விஷயம், ஒன்று காற்று, இன்னொன்று நீர். அதில் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அருகிலிருந்து களவாடப்பட்டு கொண்டே இருக்கிறது, வணிகப் பொருளாகவே மாறிட்டு இருக்குங்கிறது மிக அபாயகரமான ஒரு செய்தி. அதை ஒரு புத்தகம் முழுக்க படிப்படியாக வேற்று மாநிலங்களில் எப்படி நடந்தது, வெளிநாடுகளில் எப்படி நடந்ததுன்னு நம்ம அருகாமை சம்பவங்களை கூட, நம்மளால் கவனிக்கப்படாத சம்பவங்களை கூட மிக நுண்ணுக்கமாக எழுதி அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் ஒன்று நீர் எழுத்து, ஐயா நக்கீரன் ஐயா எழுதியது. நன்றி.